ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதா இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அப்படியே நீங்கள் வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹால் டிக்கெட் நியூனு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போவீங்க. நீங்கள் அப்ளை பண்ண சொன்னவங்களுக்கு ஒரு யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க, உங்கள் மெயிலுக்கு டெக்ஸ்ட் மெசேஜுக்கு எல்லாமே வந்திருக்கும். அந்த யூசர் ஐடியை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போயிடுங்க. இன்கேஸ் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு மாதிரி தான் நீங்கள் ஃபர்கட் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் போயிட்டு வந்து பார்த்தினா மேலே இருக்க பாருங்கள், டேஷ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் இயர் ஹால் டிக்கெட் ஃபார் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் வந்து ஆகிடும். இப்போ டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட் நீங்கள் ஓமனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வந்துடும். ஓகே, இதான் வந்து பார்த்தினா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கான என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்கள் நேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்கள் ஜென்டர் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாமினேஷனுக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25/6/2022 அன்றைக்கி தான் உங்களுக்கான ரெண்டு எக்ஸாமினேஷனுமே நடக்க போகுது. ஒன்று வந்து மதியம், இன்னொன்று ரெண்டுமே மதியம் தான் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தினா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 8:30 நீங்கள் வந்து ஆஜராயினும். அதுக்கடுத்து டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலைல 10:00 to 12:30 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். அதேமாரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்தினா 2:00 ஆஜராகணும். டைமிங் பொறுத்த வரைக்கும் 3:00 to 5:10 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஸோ இதான் டைமிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுத போயிடுங்க. ஓகே, பக்கத்தில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இந்த அட்ரஸில் போயிருந்தால் நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே போயிட்டு அந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே அது கீழே வந்தால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாமினேஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஹால் டிக்கெட்டுன்னா எக்ஸாமினேஷன் ஹாலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதேமாரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோலாம் நீங்களே ஒரு ஃபோட்டோ ஒட்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மூணாவது இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ ஓட்டிடும். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எக்ஸாம் அப்போ எடுத்துகிட்டு வந்து போகணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் ஒன்லி ப்ளூ கலர் அண்ட் பிளாக் பென் இருக்குது பாருங்கள், பால் பெயின் பென், அதை மட்டும் தான் வந்து பார்த்தா எக்ஸாமினேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். வேறு எந்த பெண்ணுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, அதேமாரி எலக்ட்ரானிக் கேட்டிருங்க பாருங்கள், மொபைல் ஃபோன், கிளாக், கால்குலேட்டர், ப்ளூடூத்து, இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் இப்போ கூட வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே நம்மளுடைய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. நம்ம நிறைய பேருக்கு இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா அப்போ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு